கொரோனாவினால் தடைப்பட்ட கல்வியை மீட்டெடுப்பதற்கு ஜனனம் ஃபவுண்டேஷனின் வழிகாட்டலில் குளோபல் இன்ஃபோடெக் ஐடியல் ப்ரோ இணைந்து வழங்கும் இணைய கல்வி. கொழும்பில் தலை சிறந்த ஆசிரியர்களினால் தரம் 5 முதல் 12 வரையான தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கான வழிகாட்டல்கள். மாணவர்களின் முன்னேற்ற பாதைக்காக ஐடியல் ப்ரோ மூலம் பயன்பெறுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். வணக்கம் மாணவர்களே, இன்றைய தினம் தரம் எட்டின் விஞ்ஞான பாடத்தின் ஒலி தொடர்பான அலகினை கற்க இருக்கின்றோம். இந்த ஒலி தொடர்பான அலகில் முதலாவது பகுதி, ஒலியானது எவ்வாறு உருவாகின்றது, அதாவது பொருட்களில் ஏற்படும் அதிர்வினால் ஒலி உருவாகின்றது. ஒளிமுதல் என்று சொல்கிறது, ஒளியை தோற்றுவிக்கும் பொருட்களை நம்ம ஒளிமுதல்கள் என்று சொல்லுவோம். அடுத்தா, ஒளியை பிறப்பிக்கும் போது அதிர்விரும் பகுதிகளுக்கு ஏற்ப ஒளிமுதல் 3 வகைப்படும். 1 தோற்கருவி, அல மென்சவ்வு அதிர்வதன் மூலம் ஒளி உருவாக்கப்படும். அடுத்ததாக காற்று கருவி, வலிநிரல் அதிர்வதன் மூலம் ஒளி எழுப்பப்படும். அடுத்தது இலை அல்லது கோல் கருவி, இலைப்பகுதி அல்லது கோல் பகுதி அதிர்வதன் மூலம் ஒளி உருவாக்கப்படுகின்றது. அந்த தோற்கருவிக்குரிய உதாரணங்கள் சிலது பார்ப்போம். அதாவது மென்சவ்வு அதிர்வதன் மூலம் ஒலி எழுப்பப்படுகின்ற கருவிகள் தவில், மிருதங்கம், தபிளா, கஞ்சிரா போன்ற இவ்வாறான கொங்கோ ட்ராம்ஸ், ட்ரிம்பிள்ஸ், ஸ்னேர் ட்ராம், டோல்கின் ட்ராம்ஸ், இதெல்லாம் வந்து இவ்வாறான உபகரணங்கள், இசைக்கருவிகள், தோற்கருவிகள் என்று சொல்லும். தோற்பகுதி அதிர்வதன் மூலம் ஒலியை உருவாக்கும். அடுத்ததாக காற்று கருவிகள், இவ்வாறான கருவிகளில் வலிநிரல் அதிர்வதன் மூலம் ஒலியானது எழுப்பப்படுகின்றது. உதாரணம் சொல்லலாம், ஃப்ளூட்ஸ், நாதஸ்வரம், ட்ரம்பட், கிளாரினட், இவ்வாறான உபகரணங்களை செவோன் சொல்லலாம். அடுத்தது இலை அல்லது கோல் கருவிகள், இப்போ இலைப்பகுதி அல்லது கோல் அதிர்வதன் மூலம் ஒலியை எழுப்பும். உதாரணம் வீணை, இந்த ட்ரையாங்கிள் என்று சொல்கிறது வந்து உலோகப்பகுதி அதிரச் செய்வதன் மூலம் ஒளியை உருவாக்கும் கருவி, இசைக்கருவியாகும். அது சுற்றாடலில் கேட்கும் இயற்கையான ஒலிகள், பறவை என்ற ஒலி, வெவ்வேறு மிருகங்களோட ஒளி, நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள், இரண்டு மூலம் உருவாக்கப்படுகின்ற ஒலி அலைகள் எல்லாம் இயற்கையான ஒலிகள் என்று சொல்லுவோம். அடுத்த செயற்கையான ஒலிகள், சுற்றாடலில் நாம் கேட்கும் செயற்கை ஒலிகள், வாகனங்கள்ன்ற சத்தம்,